வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு உரங்களை பற்றின சந்தேகங்கள், அதாவது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டீ தூள் பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பதிவிட்டிருந்தேன். ஸோ அதில் பல பேர் பல சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதில் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் வந்து முழுமையாக அந்த மண்புழு உரத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் இந்த நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நார்மலாக டீ தூளை ஒரு மண்புழு உரத்துக்கு வேறு எதுவுமே போடாமல் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி எனக்கு சக்ஸஸ் கிடச்ச அப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் எந்த வீடியோவுமே பதிவிடுறேன், அப்போ தான் உங்களுக்கும் அது வந்து நடைமுறை சாத்தியமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேள்விக்கே பார்த்திங்கன்னா டீ தூளை பயன்படுத்தி பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்குறீங்க. இதுக்குன்னு இருக்கக்கூடிய கம்போஸ்டிங் வார்ம்ஸ், ரெட் வீக்லர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் வெரைட்டிஸ் ப்ளூ வார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படின்றது கிடையாதுங்க. இப்போ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது தொழிலாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது அவசியம். மண்புழு உரம் தயாரிக்கிற தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த புழுவானது அவசியம், ஏன்னா அவங்க அதிகமான கழிவுகளை போட்டு அதை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி புழுக்கள் தேவை. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வெர்மிகம்போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புழுக்கள் தான் வேணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழுக்களையே தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இதில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது. இந்த மண்புழுக்கள் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் போட்ட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அதோட அந்த தங்கி இருக்கக்கூடிய இடமானது அதுக்கு சரி வரலன்னா வெளியேறிடுது அந்த மண்புழுக்களானது. பட் ஆனால் கம்போஸ்டிங் வார்ம்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும். முதல் விஷயம், கம்போஸ்டிங் வார்ம்ஸ் ஆனது ரொம்ப சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும். அதே நேரத்தில் அது இது போல் வந்து வெளியேறி போகாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது கம்போஸ்டிங் வார்ம்ஸ்க்கு. பட் ஆனால் நம்ம வந்து தாராளமாக இந்த மண்புழுக்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மண்புழுக்களை வச்சு பயன்படுத்தலாம். அந்த மண்புழுக்களோட கழிவுகளும் நல்ல உரம் தான். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம பொதுவாகவே மண்ணை தோண்டினா மண்புழுக்கள் இருக்குங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் நீங்கள் கழிவுகளை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சாப்பிட்டுட்டு கழிவை வெளியேற்றும். ஸோ இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடியது, சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். நம்ம மண்ணை விவசாய நிலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா நல்ல வளமான மண்ணில் மண்புழுக்கள் இருக்கும். ஸோ அதனால தான் அதை ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதோட ஹெல்ப் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது நமக்கு. ஸோ அந்த விதத்தில் நம்ம அந்த மண்புழுக்களை பயன்படுத்தலாம், நார்மலாக எடுக்கக்கூடிய மண்புழுக்களை. அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் வீடியோஸ் போட்டிருந்தேன், அதோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். நமக்கு தேவையானது சாணமும் இந்த டீ தூளும் தான். அதை போட்டிங்கனாலே நல்ல வளமான இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான மண்புழுக்களை சேகரிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா இந்த டீ தூள் வாங்குறது பார்த்திங்கன்னா டீ கடையிலேருந்து வாங்க சொன்னீங்களே, ஆனால் அதில் வந்து பால், இஞ்சி இதெல்லாம் சேர்க்குறாங்க. ஸோ அதோடு சேர்த்து நம்ம போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக போடலாங்க, நான் அப்படி தான் போட்டு பயன்படுத்திகிட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எடுத்தோடனே மண்புழுக்களை விட்டுறாதீங்க. நான் இதை திரும்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அந்த டீ தூளை வாங்கிட்டு வந்தோன்னே முதல் நாளே எடுத்து விட்டுறாதீங்க. ஸோ இப்போது உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா இதை வாஷ் பண்ணணுமா, கழுவி பயன்படுத்தணுமா, இல்லை காய வச்சு பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல க்வெஸ்சன் தான். கண்டிப்பாக நீங்கள் டீ தூளை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அலசணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் அலசிக்கலாம். ஸோ அலசிட்டு பார்த்திங்கன்னா காய வச்சுருங்க. காய வைக்கணும்னா நீங்கள் எடுத்து பெரிய இடத்துல பரப்பி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க, சின்ன பக்கெட்டில் கூட நீங்கள் அப்படியே போட்டு வச்சுருங்க. தண்ணி வடிஞ்சிடற மாதிரி வச்சுக்கோங்க, அதாவது அடியில் ஓட்டை இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, தண்ணி அடியில் வடிஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பின்னில் போட்டு வச்சுருங்க அந்த டீ தூளை. ஒரு பத்து நாளில் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மண்புழு உரம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன், வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் காய வச்சுட்டு எடுத்து மண்புழு உரத்துக்கு பயன்படுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பூஞ்சான் வருது, ஃபங்கஸ் வருது, இது வச்சுருந்தா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஃபங்கஸ் வருங்க, ஏன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது.
இந்த டீத்தூளானது ஃபங்கஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும், கண்டிப்பாக அது மேலே ஃபங்கஸ் ஆனது வருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேர்மி கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் 10 நாள் காய வச்சுட்டு அதுக்கடுத்து இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மண்புழு உரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின்னில் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி நீங்கள் மண்புழு உரத்துக்கு அந்த 10 நாள் விட்டு இப்போ போட போகிறீங்க பின்னில் டீத்தூள் அப்படின்னா, அடியில் ஃபஸ்ட் லேயராக கொக்கோ பீட்டோ இல்லை நார்மல் மண்ணு கூட போட்டு விட்டுருங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நிறைய டீத்தூளை போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மண்ணோ இல்லை கொக்கோ பீட்டோ போட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து எதுவுமே வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையாது. ஸோ மேலேயும் கீழேயும் கவர் பண்ணிடுங்க, அந்த விதத்தில் உங்களுக்கு ஃபங்கஸ் அட்டாக் ஆனது இருக்காதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேள்விக்கும் பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் ஓட்டை போடுறது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கண்டிப்பாக வேணுமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோவில் அடியில் ஓட்டையே போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அதில் வெறும் டீத்தூள் தான் இருக்குது, பழக்கழிவுகளோ எதுவும் கிடையாது. ஸோ அதில் அடியில் வடியாது எதுவும். அந்த விதத்தில் நீங்கள் அடியில் போடாதீங்க, அடியில் ஓட்டை போட்டிங்கன்னா புழுக்கள் ஈஸியாக வெளியேறிடும், அதனால் அடியில் போடாதீங்க. மேலே வந்து நான் அந்த வீடியோவில் காமிச்சது போல் சுற்றி ஓட்டை போடுங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களும் பாருங்கள் திரும்ப ஒரு வாட்டி, உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு எதெல்லாம் வச்சு உரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதாவது காஃபி பவுடரை வச்சு நம்ம இதே முறையில் பின்பற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக செய்யலாங்க, இதே முறையில் நீங்கள் அதையும் பயன்படுத்தி செய்யுங்க. நான் முடிஞ்சால் காஃபி பவுடரை வச்சு நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவிடுறேன், நீங்கள் ஆனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் மண்புழுக்களுக்கு பிடித்தமான ஒரு உணவு தான். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்புழுக்களுக்கு டீத்தூளும் சாண எருவும் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடித்தமான உணவு, கண்டிப்பாக நிறையா சாப்பிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு உங்களுக்கு கேள்விக்கு நான் எக்ஸ்ட்ராவே ஒரு கேள்வி நானே சொல்லி உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். மண்புழுக்கள் பார்த்திங்கன்னா வெறும் இந்த எருவும் கழிவுகளை மட்டும் சாப்பிடாதுங்க, நுண்ணுயிர்களையும் சாப்பிடும். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. மைக்ரோ ஆர்கனிசம்ஸையும் இந்த மண்புழுக்களானது சாப்பிடும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு காம்போஸ்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா நார்மல் காம்போஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதில் மண்புழுக்களை விட்டிங்கனாலும் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் சாப்பிட்டுட்டு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த மண்புழுக்களுக்கு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் அது நுண்ணுயிரையும் சாப்பிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதை எங்கே வைக்கிறது, இந்த மண்புழு பின்னை வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிழல் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும், வெயில் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இறக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. மண்புழுக்கள் ஈஸியாக வெளியேறிடுங்க, வெயில் கீழே வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெளியேறிடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருக்கக்கூடிய இடமானது குளிர்ச்சியான ஒரு இடமா இருக்கணும், வெயில் படாத இடமா இருக்கணும், இருட்டான இடமா இருக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்புழுக்கள் தங்கியிருக்கிறதுக்கு இருட்டான இடமா இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அது மல்டிப்ளை பண்ணும், மண்புழுக்கள் மல்டிப்ளை ஆகும், நிறைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் கிடைக்கும். ஸோ வெயில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்களுக்கு நேரடி எதிரி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் எறும்பு வருது, சில பேர் அப்படி சொல்லியிருந்தீங்க. மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பழக்கழிவுகள்லாம் சேர்க்கும்போது அதில் எறும்பு வந்து ஈஸியாக இந்த இனிப்பை தேடி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த டீத்தூள் உரத்தில் எந்த பழக்கழிவுகளும் சேர்க்கலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் எறும்புகள் தொல்லை இருக்காது. இருந்துச்சுன்னா உங்கள் பின்ன சுற்றி நார்மல் சாக் பீஸ் வச்சு கோடு போட்டு விட்டிங்கனாலே போதும், மேலே ஏறி வராது. ஸோ அதுக்கடுத்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா, இதில் வெள்ளை கலரில் புழு வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அது பேர் மேகட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்கல், ஒரு வகையான ஈக்கல், பிளாக் சோல்ஜர் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈக்கலோட லார்வே தான் அந்த மேகட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, வெள்ளை கலராக இருக்கக்கூடிய அந்த புழுவானது. அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் உங்கள் கம்போஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது அதுவும் பார்த்திங்கன்னா கழிவுகளை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கம்போஸ்டிங்கை சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஆக்கி கொடுக்கக்கூடியது அந்த மேகட்ஸ் ஆனது. அதை பற்றி செப்பரேட்டாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். மண்புழுக்கள் உயிருடன் தங்கி இருக்கிறதுக்கு அதில் வந்து காற்றோட்டம் இருக்கணும், ரொம்ப அழுகின பழங்கள் எதுவும் போட்டக்கூடாது. அதாவது ஜென்ரலாக பண்ணக்கூடிய மண்புழு உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ராட்டன் ஃபுட்ஸ், அழுகின பழங்கள் காய்கறிகளை போட்டக்கூடாது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நீர் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துலேருந்து வெளியேறிடும் மண்புழுக்கள் ஆனது. ஸோ கொஞ்சம்
உதிரிய மண் வந்து பார்த்திங்கன்னா லூசண்ட் சாயிலாவோ இல்லை அந்த பெட் ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம டீ தூள் கம்போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் அப்பப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸ்ப்ரேயரை வச்சு ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மேல் பக்கத்தில் தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கு தேவையான அந்த வெட்னஸ் அதாவது ஈரத்தன்மையானது இருந்துகிட்டே இருக்கணும், மாய்ஸ்சரானது இருந்துகிட்டே இருக்கணும், காஞ்சி போயிடக்கூடாது அந்த மண்புழு உரம் அதாவது அந்த டீ தூள் கண்டென்ட் ஆனது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் மேலே வந்து தண்ணியை ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டீ தூள் மண்புழு உரத்தில் அதாவது மண்புழு உரத்தை நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணலாம். உங்களுக்கு அதிகபட்சமாக எந்த இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் வந்து தாராளமாக இந்த டீ தூள்களை டீ கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்தலாம். நீங்கள் டீ தூளை வாங்கி ஒரு 15 நாள் வச்சுக்கோங்க, 10-15 நாள் வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த பின்னை ரெடி பண்ண ஆரம்பிங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இந்த மண்புழு உரமானது செய்ய முடியும் டீ தூள்லேருந்து. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கேள்விகளுக்கும் நான் வரக்கூடிய வீடியோக்களில் பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.